அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே ஒரே ஆள் மாதிரி தெரியும், அதுதான் இல்லை, அப்படிதான் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இப்போ இந்த படத்துல இருக்கிறவர் தான் நம்ம செந்தமிழன் சீமான், சரிங்களா? நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர். இந்த படத்துல இருக்கிற இந்த நாதாரி, இந்த நாய் யாருன்னு கேட்டா இந்த பரதேசி தான். கேரளாவிலிருந்து வந்த செபாஸ்டியன் சைமன், சரிங்களா? பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா வேற வேற ஆளு. இது என்னடா புது பொருள் யாருக்கு? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன, நேத்து ஒண்ணு பேசுறாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் குழம்பிடுறாங்க. இப்போ ரொம்ப இடைவெளி எல்லாம் கிடையாது, வெறும் மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம செந்தமிழன் சீமான் என்ன பேசுறாருன்னு நீங்களே கேளுங்க. அவர் பெரியார பத்தி என்ன சொல்றாருன்னு கேளுங்க. மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்று அந்த பேதம் பார்க்காத ஒரு சமநிலை அந்த சமூகம் படைக்கத்தான் எண்ணற்ற மத முன்னோர்கள் போராடினார்கள். அந்த வரிசையில் முதன்மையான ஒரு தலகர்த்தாவாக தளபதியாக நின்று களத்திலே போராடிய புரட்சியாளர் ஐயா பெரியார் அவர்கள். அந்த தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க வழிகாட்டியாக சமூக மாறுதலுக்கான பெரும் உழவை செய்த முன்னத்தி ஏராக இருக்கிற ஐயா பெரியார் அவர்களை போற்றுவதில் பெருமையில் விடைகிறோம். இந்த மகத்தான தலைவருக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். ஒரு எளிய மகன் தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்துக்கொண்டு போய் ஒரு செருப்பை வீசிடுறாரு, கடலூர்ட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு செருப்பை வீசிடுறாங்க. திருப்பி அந்த வண்டியை அவரை நோக்கி போன்றாரு, ஒரு செருப்பை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், அதையும் வீசுவான்றாரு, அதையும் வீசிடுறான். அதை எடுத்துக்கிட்டு வந்து ஒவ்வொரு செருப்பா எடுத்துக்கிட்டு வந்து அந்த மேடையில் ஏறதுக்கு முன்னாடி எப்போ 8:30 to 8:30 போயிடுவார். அவர் அவருக்கு பழக்கம் போய் கூறுவட்டி முன்னாடி போட்டு விற்கிறது. 4 to 8 பேர் வச்சா காசு, படம் எடுத்தா காசு, வீட்டுக்கு சாப்பிட வந்தா காசு. இந்த காசு வச்சு என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? சேமிச்சு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு அப்படிதான் இந்த அறக்கட்டளை இந்த ட்ரஸ்ட் உருவாக்குனாரு. பெரியார் திடல இருக்குது. அதே 3 months கழிச்சு இப்போ இந்த செபாஸ்டியன் சைமன் இருக்கல, இவன் பெரியார பத்தி என்ன பேசுறான்னு கேளுங்க. வெறும் 3 months. 3 months எப்படி இந்த அளவுக்கு மாற முடியும்? கல்யாணமே பண்ணிக்கலாம். எங்க தாத்தா என்ன பண்றாரு, முத்துராமலிங்க தோறும் இறக்கும் போது சொத்துக்கள் எல்லாம் ஏழை வழக்கு எழுதி கொடுத்துறாரு, எழுதி கொடுத்துறாரு. இதுல பாருங்க, இவர் சாதிய தலைவர். யாரு? முத்துராமலிங்க தோறும் சாதிய தலைவர். ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவரு சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமலிங்க தான் புரட்சியாளர், அவன் தான் புரட்சியாளர். அப்போ நம்ம செந்தமிழன் சீமானம் பேசினதுக்கும் இந்த பரதேசி பிக்காளி பையன் பேசினதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கா, புரியுதுங்களா? அப்போ இது வேற அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம செந்தமிழன் சீமான் அண்ணன் என்ன பண்ணாரு, 3 months முன்னாடி பேசி முடிச்ச கையோட அப்படியே இலங்கைக்கு புறப்பட்டு போயிடுறாரு. அங்க சிங்கள இராணுவத்தோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு, அந்த இராணுவத்தோட போர் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கிளம்பி போறாரு. இவர் இல்லைன்னா கூட அங்க போர் நடக்கும், ஆனா அங்க AK-74 அப்படின்னு ஒரு கன்னு வச்சிருக்காங்க, அதுல குண்டு போடுறது எப்படின்னு தெரியாம நிறைய பேர் முழிக்கிறாங்களாம். அதனால இவர் போய் தான் அதுல குண்டு எப்படி நிரப்புறது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதனால என்ன பண்றாரு, இவர் இடையில வந்து பேசிட்டு போயிடுறாரு, சரிங்களா? அவர் வந்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு அவர் இலங்கைக்கு போயிடுறாரு போருக்காக. ஆனா இந்த செபாஸ்டியன் சைமன் இருக்கால, இவன் கேரளாவில்தான் இருக்கான், ஓடி வந்துடுறான், அடிக்கடி ஓடி வந்து அவர் என்ன பேசிட்டு போனாரோ அதை அப்படியே மாத்தி இவன் பேசுவான். அப்ப மக்கள் என்ன பண்றாங்கன்னா குழம்பிடுறாங்க. இது என்னடா, நேத்து ஒண்ணு பேசினாரு, இன்னைக்கு வேற ஒன்னு பேசுறாரு அப்படின்னா முகம் என்ன பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஆளு வேற, சரிங்களா? இவனை இது வரைக்கும் பிடிக்கவே முடியல, சரிங்களா? இவன் எங்க இருக்கிறானே தெரிய மாட்டேங்குது, திடீர்னு மாறு வேஷத்துல மாறிக்கிட்டே இருக்கிறான்.
இப்போ இந்த பரதேசிய நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்க ஊர் சைடு எங்காலும் வந்து கூட்டம் போடும்போது அப்படியே மாத்தி மாத்தி பேசுவான் பாரு, ஜாதிய ஆதரிச்சும் பெரியாரை எதிர்த்தும் பேசுவான். அப்படி பேசும்போது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்படி உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா போலீஸுக்கு தகவல் கொடுங்க, பக்கத்துல இருக்கிற ஏதாவது மாநகராட்சிக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா இந்த நாய் பிடிக்கிற வண்டியில வலைய போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவனை பிடிச்சே ஆகணுங்க. நம்ம செந்தமலன் சீமான் அண்ணா இருக்காருல, எவ்வளவோ எதிர்ப்புகளை மீறி அவர் ஒரு கட்சியை நடத்துறாரு. அந்த கட்சியை முன்னேற விடாம தடுக்கிறதே இந்த பரதேசி செபாஸ்டியன் சைமன் தான், சரிங்களா? அதனால அந்த கட்சி வளரணும், நாம் தமிழர் கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நாயை நாம பிடிச்சே ஆகணும். எங்க பார்த்தாலும் கால் பண்ணுங்க.